வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி முகிரிஸ் அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்து வரவேற்று இந்த வகுப்பினை நடத்த தொடங்குகிறோம். அன்பானவர்களே, இந்த வகுப்பில் நான் யார் என்று சிந்திக்க போறோம். நான் யாருங்கிற கேள்வியை எழுப்பி தன்னை அறிய போகிறோம். நான் யார் என்ற கேள்விக்கு விடை காண்பதும் தன்னை அறிவதும் ஒன்றுதான். ஒரு பேர் பார்க்கிறோம், நீங்க யாருன்னு கேட்கறீங்க, அவரை பற்றி அறிவதற்காக கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நான் இந்த தொழில் செய்கிறேன், என்னுடைய பெயர் இது, அதான் சொல்ல போறாரு. இல்லைன்னா நான் இன்னாருடைய குழந்தை அப்படின்னு சொல்ல போறாரு, நல்ல பையன் பொண்ணு சொல்ல போறேன். ஓ சரி, இப்போ நீங்க யாருன்னு தெரியும். அது மாதிரி நான் யார் அப்படின்னு நம்மளே நம்ம கேட்கிறோம். இப்போ நான் என்ன கேட்டால், நான் யார் என்னபடி சொன்னாங்க, இவர் வந்து இப்போ இங்கே விசன் இந்த அமைப்பில் ஒரு இயக்குநராக இருக்கிறாரு, ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தவர், பேர் வேத சுப்பையா, ஒரு அறிமுகம். ஆனால் இதெல்லாம் இடையில வந்தது, இடையில வந்தது தானே, இந்த அரசு பணியோ அல்லது இப்போ இருக்கிற சமுதாய பணியோ, பேரெல்லாம் கூட இடையில வந்து நான் அதுக்கு முன்னால நான் ஒரு குழந்தையா பிறந்திருக்கிறேன், இன்னாருடைய குழந்தை சொல்றாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, அது உடல்னு சொல்லலாம். இந்த உடல்னு ஒன்று இருக்கு இல்லையா, உயிர்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், எப்படின்னா மரணம் வரும்போது உயிர் இல்லை. அப்ப உயிர் இல்லாத உடல்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு உயிர்னு ஒண்ணு இருக்கு, நல்லா தெரியுது. அப்ப உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் நான், அப்படித்தானே? அது பாருங்க. அப்புறம் மனம்னு ஒண்ணு இருக்கு, இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தா இங்கே மனம்னு ஒண்ணு இருக்கு. மனம்னா என்ன? உணர்வும் தேறாங்க. எதை உணருது? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணருது. அப்புறம் சிந்திச்சு சிந்தித்து உணர்கிறது. அதாவது இந்த மனம்ங்கிறது ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணுது பாருங்க, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணருது. இந்த உடல் கருவி மூலம், தோல் மூலம் அழுத்தத்தை உணருது, நாவின் மூலம் சுவையை, மூக்கின் மூலம் வாசனையை, கண்கள் மூலம் ஒளியை, காதுகள் மூலம் ஓசையை உணர்கிறது. அப்புறம் சிந்திக்குது. இந்த உணர்வின் போது ஒன்று துன்பமா, ஒரு துன்ப உணர்வு அல்லது இன்ப உணர்வு இல்லையா. அப்ப அந்த துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன? என்ன துன்பத்தை விரும்பல, மனம் விரும்பாது. உடனே துன்பம்னா என்ன, ஏன் வருது? இன்பம்னா என்ன, எப்படி அது? சரி, இன்பமும் துன்பமும் எப்படி வருது? இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையை உணரும்போது தானே. அது அப்போ அது வந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனைனா என்ன? சரி, உணர்றது இந்த மனம்னு ஒன்று இருக்க, மனசுக்கு பிடிச்சா தானே இன்பமா இருக்கு, மனசுக்கு பிடிக்கலன்னா துன்பமா தானே இருக்கு. அப்ப இன்ப துன்பத்துக்கு காரணம் இந்த மனம், மனம் ஒரு காரணம், இன்னொன்று அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனை ஒரு காரணம். உடனே கேக்குது, அப்ப நான் இந்த மனமா, மனம்னா என்ன, இந்த அப்ப சுவை, ஒளி, ஒரு ஓட்டல் நாக்கம்னா என்ன? சரி, இப்போ இந்த மனம் மட்டும் இல்லை, என்னிலே இன்னொரு இயக்க ஒழுங்கு இருக்கு. இப்ப மனம் இல்லாத போது இப்போ உறங்குறோம், உணர்வு இல்லை, இப்போ மனம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம்,
அது கோமாவில் இருக்கோன்னு வைங்களேன், உணர்வு இல்லை. இப்போ கூட அந்த உடல் கருவிகள்லாம் இயங்குது, உணவு சீரணமாகுது, கழிவுகள் வெளியேறுது, சத்துக்கள் பிரிக்கப்படுகிறது, மறைஞ்சு போன செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது, இதெல்லாம் நடக்குதில்லை. அங்கே ஒரு இயக்கம் இருக்கிறது, இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதைத்தான் அறிவுன்னு சொல்கிறோம், இயக்க ஒழுங்கு. இப்போ அறிவுன்னு ஒன்று இருக்குதே, இதெல்லாம் சேர்ந்து தானே நான், உடல், உயிர், மனம், அறிவு, இந்த நாளும் சேர்ந்து தான் நான். எல்லாருக்கும் புரியுது. அப்போ நான் யார்? உடலா, உயிரா, மனமா? சரி, இது எதுவுமே நிலையா இல்லையே. மரணம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தா முதல்ல என்ன இல்லாம போயிருது? மனம் இல்லாம போயிருது. அங்க அறிவும் இல்லை, இல்ல இயக்கமும் இல்லை. மரணம் வந்துருச்சுன்னா இந்த உணவு வீரணமாகிறது இல்லை, அப்ப அந்த அறிவு இயக்கம் இல்லை, அறிவு இல்லை, உணர்வும் இல்லை, மனமும் இல்லை, உயிரும் இல்லை, உடல் தான் இருக்கு. அந்த உடலும் அப்படியே கரையுது. அது ஒண்ணு நெருப்புல போட்டு கரைச்சிடுறோம், அல்லது மண்ணுக்குள்ள போட்டு மறைச்சிடுறோம், அதுவும் கரைஞ்சு போயிருக்கு. எதுவுமே அப்ப அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அப்போ அது எங்கிருந்து வந்தது? மரணத்திற்குனால எங்க போகுது? எது எதுவாக இருக்கிறது? இதெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ எது எதுவாக இருக்கிறதோ அதுதான் நான். இப்போ உடல் எடுத்துக்கலாம். உடலுங்கிறது என்ன? எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க. இந்த உடலில் செல்கள் இருக்கு, உடல் செல்களால் ஆனது, அது உறுப்புகளால் ஆனது, தசைகளால் ஆனதுன்னு சொல்லலாம், செல்களால் ஆனது, உயிர் அணுக்கள்ன்னு சொல்கிறாங்க. அது செல்லில் என்ன இருக்குன்னு பாருங்க, பஞ்சபூதங்கள் வந்து போகுது, எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூதம்னா இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாரம். இப்போ சாப்பிடும் பொழுது, நீர் அருந்தும் பொழுது, உணவு நீர், உணவுங்கிறதுல நிலமும் நீரும் உண்ணும்போது நிலமும் நீரும் நம்ம உடம்புக்குள்ள வருது. வந்து அது என்னவா மாறுது? செல்லுகளாக மாறுது. வெப்பமும் வருது, சூரியன்லேருந்து வெப்பம் வருது, பூமியிலிருந்து நடுமையிலிருந்து வெப்பம் வருது, உள்ளுக்குள்ள வருது, வருது போகுது. நிலம் வருது போகுது, அது கரைஞ்சி போகுது. செல்களாக மாறி கரைஞ்சி போகுது. செல்களாக மாறும்போது அந்த உணவுலேயே கழிவுகள், நீரும் இப்போ மலம், மூத்திரம், வேர்வை இதெல்லாம் போகுது இல்லையா? அப்புறம் தானாவும் கரைஞ்சி போகுது. இப்போ நிலமும் நீரும் வருது உடம்புல, அப்புறம் கரைஞ்சி போகுது. வெப்பமும் வருது போகுது, காற்றும் வருது போகுது, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலே விண்ணுன்னு ஒன்று இருக்குது, உயிர். அது இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த காயகல்ப பயிற்சி ஒன்று கற்றுருக்கீங்க, இந்த தியானம் மனவள கலையில் நிறைய கத்துக்கிட்டீங்க. இதுவரையில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, விண் என்கிற ஆகாயம், வடமொழியில் ஆகாயம், தமிழில் விண், அது சீவன், உயிர், துகள், உயிர். அதை சயின்ஸில் என்ன சொல்கிறோம்? மின்னணு, எலக்ட்ரான். இதுவும் நம்ம உடம்புக்குள்ள வருது, இந்த உடல் செல்லுக்குள்ள வருது, போகுது. அது கரையுது, கரைஞ்சும் காணாம போயிடுது, இல்ல உடம்ப விட்டு வருது, வெளியிலும் போகுது, வந்துகிட்டு போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எது வருதுன்னு தெரியும். சாப்பிடுற உணவுல இருந்து உயிர் வருது, உண்டி கொடுத்தோ உணவுங்கிறது நிலமும் நீரும், அப்புறம் காற்று, சுவாசிக்கிற காற்று மூலமாகவும் வருது, அதான் அதுக்கு பேர் உயிர் காற்று, பிராண வாயு.
மூச்சு காற்று மூலமா உயிர் அணுக்கள் உள்ள வருது, நமக்கு வருது போகுது. அதுபோல பூமி நடுமையத்திலிருந்து கோள்கள் இருந்து மகா ஆகாசம்னு சொல்லுவாங்க, விண்வெளி நம்ம உடம்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, வருது உடம்புக்குள்ள சுழறுது, கரையுது அல்லது கரையாமலே வெளியேறியுது. இப்படி கையை கை வச்சிருந்தோம்னா கை வழியா போயிட்டே தான் இருக்கு, மூடி வச்சீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்குள்ள சுத்தம் இல்ல, கண்ணு வழியா போகும். இதுதான் உயிர் வெளியில போகக்கூடிய இடங்கள். தியானம் செய்யும்போது வெளியேறாது, தூங்கும்போது வெளியேறாது, அப்படியே உடம்புக்குள்ளே. இதுதான் உயிர். இப்ப பஞ்சபூதங்கள் அதுவும் கரைஞ்சு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பஞ்சபூதங்கள் கூடிதான் இந்த உயிர் உடலாகவே இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் கூடுனா அங்கே உணர்வு வந்துடுது, அது குறிப்பிட்ட விதத்தில் கூடுனா அதான் மனம். அப்ப உயிருங்கிறது என்ன, பஞ்சபூதங்கள் கூடியிருக்கணும். அப்ப உடல்ங்கிறது என்னன்னா, இந்த சாதாரண பொதுவா என்ன சொல்றோம், இப்ப உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த உடம்புல உயிர் பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடம்புல காத்து இருக்கும், கொஞ்சம் வெப்பமும் இருக்கும், நீர் இருக்கும், மண்ணு இருக்கும், அந்த ரேஷியோ குறையும். உயிர் பிரிஞ்ச உடனே சுழண்டு ஓடுற உயிர் புகழ் வெளியே போடுற. அப்ப இதுலிருந்து என்ன தெரியுது, மரணம் வரும்போது இந்த அஞ்சு கூடி இயங்கினாதான் சீவன் அப்படின்றது இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு. அப்படியானால் இந்த உயிர் என்பது இந்த உணவுல இருந்து இதெல்லாம் வருது, இது கூடி இருக்கும் போது அங்க ஒரு அந்த உயிர் தொகுந்தது சுழண்டு ஓடுது பாருங்க, அது கரையுது, அதான் சீவனுடைய கரைகள். அது காந்தம், சீவ காந்தம். அந்த சீவ காந்தம் தான் தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது வழியா வெளியேறுது. அப்படி வெளியேறத அந்த உடம்புக்குள்ள அறிவு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லவா, அதுதானே இப்ப எல்லாம் உணவெல்லாம் ஜீரணிக்குது, இந்த பஞ்சபூதங்களை கூட்டி செல்களை புதுப்பிக்குது, அந்த அறிவு இருக்குது இல்ல, அந்த அறிவு தான் இந்த புலன்கள் மூலம் இந்த சீவகாந்த செலவை உணருது. அப்பதான் அந்த பேரு மனம். அப்ப மனம் வேறு அறிவு வேறு, அந்த ரெண்டும் ஒண்ணுதான். புரிஞ்சு பார்த்தா, இப்போ உடல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உயிர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, மனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அறிவுன்னா என்னன்னு. இப்ப இந்த உடல்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொன்னோம். பஞ்சபூதத்துல நிலம் இருக்கு இல்லையா, நிலம் எப்படி வருது, நிலம்ங்கிறது உண்டாது, பூமி இருக்கு பாருங்க, நிலம் உண்டாகிட்டே இருக்கு. எது நிலமா மாறுதுன்னா, அந்த நீர் இருக்கு இல்லையா கடல்ல, இந்த பூமியில 72 விழுக்காடு நீர் தான் இருக்கு, 28 விழுக்காடு தான் நிலம் இருக்கு இப்போதைக்கு. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம், அது கூடிக்கிட்டே இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உங்களிலே கூடிக்கிட்டு தான் இருக்கு, நீர் நிலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, நீர் தான் நிலமாக. கெட்டிய நெருங்கி நெருக்கம் மூலகங்கள் கூடிய நீண்ட காலம் ஆகும் நிலமா மாறுறதுக்கு. பாறைகளா மாறி ஒரு ரசாயனங்கள் பூமிக்குள்ள இருக்குது எத்தனையோ, கல் மண் இரும்பு பொண்ணு இதெல்லாம் நிலம் தான். இப்படி கடல் நீர் தான் இப்படி ஆயிட்டு இருக்கு. அப்போ நீர் தான் என்ன வாழுதுங்க, நிலம் ஆகுது. இது ஒரு இயற்கை நிகழ்வு, அது வாழும் நடக்கும். சரி, நீர் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சாதாரண கொஞ்சம் படித்தவங்களுக்கே தெரியும். நீர் தான் நிலமா மாறுதுன்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமான படிப்பு வேணும்,
பிசிக்ஸ்ல. இதெல்லாம் சொல்றாங்க அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் மாஸ் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த காட்சி பொருள் திடப்பொருள் எல்லாமே வெண் துகள்களுடைய கூட்டு தான், அது எலக்ட்ரான் புரோட்டான் வெண். அப்போ அதுல அந்த நிலம் என்பது நீரின் திணிவு நிலை, நீர் என்பது வாயுக்களின் கூட்டு திணிவு. அது தெரியும் உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு H2O நீர். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ங்கிறது என்ன இருக்குது அதுல அப்படின்னா, இந்த விண் துகள்கள் இருக்கு, ஆகாய துகள்கள், அதை எலக்ட்ரான் புரோட்டான் அவருடைய சுழல் ஒன்று இன்னொன்று சுத்துது, சுத்தப்படுவது புரோட்டான் சுத்துவது எலக்ட்ரான். அப்படி ஒரு புரோட்டான ஒரு எலக்ட்ரான் சுத்தனா அதுக்கு பேரு ஹைட்ரஜன். அது மாதிரி ஏழு எலக்ட்ரான் ஏழு புரோட்டான சுத்துனா ஒரு இடத்துல கூடி ஏங்கிச்சுனா அது பேரு நைட்ரஜன், எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் ஒரு இடத்துல கூடி ஏங்கிச்சுனா ஆக்சிஜன். இது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி. அப்போ காத்துன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? காத்துங்கிறது என்ன? எலக்ட்ரான் புரோட்டானுடைய கூட்டு. இப்போ எலக்ட்ரான் புரோட்டான்ங்கிறது என்ன? எது இந்த எலக்ட்ரான் புரோட்டானா இருக்குங்கிறத இப்ப சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட 2013 ஜெனீவாவில் பூமிக்கு அடியில் ஒரு பெரிய லேபு அமைச்சு ரெண்டு புரோட்டான மோத விட்டு உடச்சி உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நிறைய துகள்கள் இருக்கிறாங்க, வேணுமோ நானோ பார்ட்டிகள்னு கூட சொல்லுவாங்க. நானோன்னா சிறிய, இப்போ நானோன்னு கூட ஒரு கார் வந்துருக்கு, அது இருக்கிற காரில் சின்ன கார், அதனால அதுக்கு பேர் நானோ கார்னு சொல்லிவிட்டாங்க. இது மாதிரி நுண்துகள்கள் இந்த மேக்கட்டைகளெல்லாம் பார்க்க முடியாது, விண்ணையே பார்க்க முடியாது. ஒரு விண்ணுக்குள்ள கோடான கோடி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் விண் நுண் விண் இருக்கான், நுண் விண் நானோ பார்ட்டிக்கள், அது டஸ்ட் பார்ட்டிக்கள் இப்படிலாம் இப்போ விஞ்ஞானம் சொல்லுது. அந்த பார்ட்டிக்கிள் எங்கிருந்து வருது? பார்ட்டிக்கிள் கூடிதானே எலக்ட்ரான் ஆகுது, அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும், ஒரு கடந்த மாசம் ஏப்ரல்லையோ மார்ச்லயோ காலமானார், பதினாலாம் தேதி. பெரிய விஞ்ஞானி அவர் சொன்னாரு, இந்த டார்க்னஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இருள், அந்த இருள்ல இருந்து நுண் துகள்கள் தானா தோன்றுது. எப்படி இப்ப கடல்ல நீர் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது, அலை வருது. இப்போ கடல் அலையாக மாறும்போது அந்த நீர் மடித்து விழுந்து நொறுங்கி அந்த நீர் திவலைகள் வருது இல்லையா, பார்க்குறீங்க எல்லாரும் கடல்ல. கடல்ல அலை இருக்குது, நீர் தான் அலையா இருக்குது, அலை என்ன பண்ணுது, நொறுங்குது, டஸ்ட் பார்ட்டிகள் வரும், நீர் திவலைகள். கடற்கரை ஓரமாக கூட அல்ல அலை வர்ற இடத்துல நீங்க நின்னீங்கன்னா உங்க துணியெல்லாம் ஈரமாயிடும். போட்ல போனீங்கன்னா அந்த அந்த அலை மோதுறதுலே உங்க எல்லாம் ஈரமாயிடும். சிவலை வருது இல்லையா, எல்லாருக்கும் புரியுதா புரியலையா? ரொம்ப ஈஸியா புரியுது. அந்த டார்க்னஸ் ஒண்ணு இருக்குல்ல இருள், இதத்தான் அனைத்துக்கும் மூலமானது, அலைக்கு மூலமானது கடல், நீர் திவலைக்கு மூலமானது நீர். அது மாதிரி அந்த டார்க்னஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இருள் பார்த்துருப்பாங்க, எல்லாம் இருள் இருக்கு. நீங்கள் கண்ணை மூடி பார்த்தாலும் இருள் தெரியும், கண்ணை விளக்கெல்லாம் அணைச்சிட்டீங்கன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும், இருள் இருக்கும். இருள் இல்லாத இடம் இருக்குதா? எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த இருள் தான் அது மூலமானது, இது மாறுறது இல்லை அழிகிறது இல்லை. ஆனா அந்த இருள் நொறுங்கி நுண் துகள்கள் ஆகி அது விண்ணாகி அப்புறம் தான் காத்தாகுது.
என்ன காற்று சொன்னோம், ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் வரையில, அப்புறம் அழுத்த காற்று ஆக்சிஜன், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தா ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு H2O நீர். இப்போ நீர் தெளிவு பெற்றா என்ன ஆகுது, இப்போ அந்த நிலத்துல இப்போ நிலம் இருக்குது, இப்போ பூமியில இங்கெல்லாம் நிலம் இருக்குது, நல்லா பொறுத்துக்கங்க, அந்த நிலத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னா நிலம் இருக்கு, நீர் இருக்கும், மாய்ச்சர் இருக்கும். நீர் இல்லாதுன்னா அதுல உயிரினம் தோன்றாது, புல் பூண்டு முளைக்காது. ஆனா அங்க வெப்பம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் வரையில வாயுக்கள் இருக்குது. இந்த வில்லுங்கிறது எல்லா இடத்துலயும் சுழந்து ஓடிட்டு இருக்கு, அது ஒட்டது நிக்காது, இப்ப நிலத்துக்குள்ள நிக்காது, மண்ணுக்குள்ள நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது பூந்து பூந்து ஓடும், இப்படி பூந்து அப்படி போடும், இந்த ஓடி இந்த தோறது, இந்த சோத்துக்குள்ள போந்துடும், இரும்புக்குள்ள போந்துடும், கண்ணாடிக்குள்ள போந்துடும், இப்படி இருக்கிற இந்த இயற்கை நிகழ்ச்சியில மழை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிலத்துல மழை விழுது, அல்லது நம்ம தண்ணி கொட்டுறோம், ஈரமான உடனே அங்க ஒரு ரசாயனம் உண்டாகுது. உங்களுக்கு பெரிய சயின்ஸ்ல படிச்சவங்களுக்கு நிலத்துல ஒரு ரசாயனத்துக்கு வாசனை, அத ரசாயனங்கள்னு சொல்றோம். நீரும் சேர்ந்த நீரும் ரசாயனம் தான், சுவை. இது சேர்ந்த உடனே அங்க ஒரு வகையான ரசாயனம் உண்டாகுதுங்க, ஒரு வகையான ரசாயனம். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள்னா, பிளாசம். பிளாசம், அந்த பிளாசம் என்ன பண்ணுது, இந்த உயிர் துகள்கள் ஊடுருது ஊடுருது ஓடுதுன்னு சொன்ன பாருங்க, அந்த வின் துகள்களை பிடிச்சி வச்சுக்கணும். எந்த இடத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த நான்கும் கூடி அங்க ஒரு பிளாசம் உண்டாகுதோ அந்த இடத்துல அந்த பிளாசம் அந்த வின் ஊடுருது ஓடுது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்குது. இப்போ அங்க அஞ்சும் ஒண்ணு சேர்ந்து, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூத கூட்டு. இதுக்கு பேரு தான் உயிரணு. அந்த உயிரணு ஏன் அந்த பஞ்சபூத கூட்டு சேர்ந்த உடனே அங்க ஒரு காந்த துகள் உண்டு, கட்டி உண்டாகுது. அது எதுன்னா அந்த விண்ணு, காற்று, நெருப்பு, நீர் இருக்கு சொன்ன பாருங்க, அது எல்லாமே அந்த துகள்களின் தொகுப்பு தான். எந்த துகள், நம்ம அந்த நீர் திவலைன்னு சொன்னோம் பாருங்க, டஸ்ட் பார்ட்டிக்கல், நானோ பார்ட்டிக்கல், நுண் வெண், அதனுடைய தொகுப்பு தான் இந்த பஞ்சபூதம். இது கூடி இயங்கும் போது, அந்த விண்ணும் சுழந்து இயங்கும் போது, இது எல்லாமே கரையுது. எப்படி கரையுதுன்னா அந்த காந்த துகள்கள் வெளியேறி விடுகிறது, கூட்டிலிருந்து வெளியில வருது. அப்படி வரும்போது அது அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையா மாறுது நம்ம உடம்புக்குள்ள. எப்படி, ஒரு சின்ன உதாரணம், மின்காந்த சக்தி இந்த கட்டடத்துக்குள்ள வருது, அதுல அதை இந்த வயர் மூலமா வருது, இந்த சுவிட்ச் போர்டு வச்சிருக்கிறோம், ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, மைக் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பல கருவிகள், மோட்டார்லாம் இருக்கு. இந்த சுவிட்சை போட்ட உடனே அந்த காந்த சக்தி இந்த கருவிகளில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெற்று செலவாகுது. அதான் மீட்டர் ஓடுது, இத்தனை யூனிட் கரண்ட் செலவாயிருக்குதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பஞ்சபூத கூட்டுல இப்ப நம்ம யாருன்னு தெரிஞ்சு வச்சு, அந்த இறைநிலையில இருந்து, அதாவது அந்த சுத்த இருள்னு சொன்னோம் பாருங்க, டார்க்னஸ், அதுதான் தெய்வம், அது அழிகிறது இல்லை. கருப்பு சாமி, கிருஷ்ணசாமி, அதுக்கு உருவம் கிடையாது, அதான் தெய்வம், அது அழிகிறதும் இல்லை. அப்பா அதுதான் அங்க என்ன இருக்குதுன்னா, அங்க அறிவு இருக்கு, அந்த இருளுக்கு ஆற்றலும் இருக்கு, அதான் காந்த ஆற்றல். எப்படின்னா அந்த
பஞ்சபூதங்களை கூட்டி ஜீவன் ஆக்குது இல்ல, அணுக்களை கூட்டி மூலகங்கள் ஆக்குது இல்லையா, ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்குது, அது மாறுது அதுவாக, ஆக்சிஜனா மாறுது, நீரா மாறுது, நிலமா மாறுது, உலோகங்கள் ரசாயனங்களெல்லாம் மாறுது இல்லையா. அப்புறம் செல்களாகி செல்களை கூட்டி அதுவே தாவரம் ஆகுது, புழுவாகுது, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன், இப்படித்தான வந்துருக்குது. அப்போ அதுக்கு ஒரு அறிவு இருக்குதா இல்லையா, இந்த தனக்கே ஒரு உருவ மாற்றத்தை கொடுத்து கொள்கிறது, ஒரு இயக்க ஒழுங்கை கொடுக்கிறது, இதுதான் அறிவு. அப்போ அந்த அறிவு எங்க இருக்குது, அந்த இருள். அந்த அறிவு தான் இப்ப இந்த ஜீவன்ல இந்த காந்தம் கரையுதுன்னு சொன்ன பாருங்க, நம்ம உடம்புல இருக்கு உள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகா எல்லாம் கரை. அப்ப அங்க ஒரு காந்த களம் உண்டாது, இந்த கரையத்துலதான் ஜீவ காந்தம்னு படிக்கிறீங்க, மின்காந்தம் மாதிரி. அது உடல் கருவிகள் எல்லாம் இயக்குது, இருதயம் குடல் எல்லாம் அசையுது இல்ல, ஜீரணம் நடக்குது இல்லையா. விழித்திருக்கிற காலத்துல இந்த தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது வழியா இந்த காந்தமே வெளியேறுது. எப்படி வெளியேறுது, வெளியிலிருந்து அந்த இங்கெல்லாம் காந்த அலை இருக்கு, அழுத்த அலை இருக்கு, ஒளி அலை இருக்கு, ஒளி அலை சுவை வாசனை எல்லாம் வருது இல்லை, வெளியங்கெல்லாம் இருக்கு. அந்த அலை அழுத்த அலை தோல்ல மோதும் போது நம்ம உடம்புல இருக்கிற காந்த சக்தி தோல் மூலமா செலவாயிடுது அழுத்தமா. அப்ப உடம்புல இருக்கிற சுவை எங்க போகுது, நாக்கு வழியா செலவாகுது. எப்போ வெளியில இருந்து ஒரு சுவை உள்ள பொருளை நாக்கோட தொடர்பு படுத்தினா, அதே மாதிரி வாசனை உள்ள பொருள் மூக்கோட தொடர்பு கொண்டா நம்முடைய உயிர் சக்தியே வாசனையா வெளியேறும். இப்ப கண்கள்ல வெளியிலிருந்து ஒளி வருது, கண்ணில் மோதுது, நம்ம காந்த சக்தியவே வெளியேறும். கண்ணை மூடிக்கிட்டோம்னா அவ்வளவா வெளியேறது இல்லை, இருட்டுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வெளியேற. அதே மாதிரி ஓசை ஓசை அலை வருது, காதுல வந்து மோதுது, அப்ப நம்ம காது வழியா காந்த சக்தி செலவாகும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா. இந்த செலவை அங்க அறிவு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அறிவு தான் இப்ப உடல் கழிவுகள் எல்லாம் ஏற்குது, ஜீரணி இருக்கு. அந்த அறிவு தான் என்ன பண்ணுது, இதை உணருது. அப்ப உணரும் போது மனம், அப்ப மனமாக இருக்கிறது எது, அறிவு. அறிவாக இருப்பது எது, அந்த இருளில் இருக்கக்கூடிய அறிவு. அங்க அறிவும் இருக்குது ஆற்றலும் இருக்கு. அப்ப இங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களா இருப்பது எது, அந்த இறை நிலையில இருக்கிற அந்த இருளில் இருக்கிற ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் தான் என்னவா இருக்குது, பஞ்சபூதமா இருக்குது. அப்ப அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையா இருப்பது எது, அந்த இருளில் இருக்கிற ஆற்றல் தான். அப்ப இந்த மனமாக இருப்பது எது, அந்த இருளில் இருக்கிற அறிவு. சரியா போச்சா, இப்போ பாருங்க, உடலாக இருப்பது எது, அந்த இருள். எங்கும் ஈக்கமரம் நிறைந்திருக்கிற இருள், டார்க்னஸ், அது கிராவிட்டி, அது சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. இதத்தான் மதங்கள் தெய்வம். தெய்வம் அழியாதது, ஆத்மா, மெய்ப்பொருள். இப்ப நான் இவ்வளவு நேரம் கதை சொன்னேன், இருள் அழியுதா, அது அல்பாட்டில் இருக்கு, அதுதான் எல்லாமே இருக்குது, அது அல்பாகவே. அப்ப இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையா மாறுறது அதுதான், மாறி மீண்டும் என்ன ஆயிடுது, இருளா மாறி. இப்ப கையப்பட ஓசை, ஓசை எங்க போச்சு, ஓசையா இருப்பது காந்தம், மீண்டும் என்ன ஆயிடுச்சு, இருளா மாறி. அவ்வளோ. அப்போ அப்போ சுவை அதுதான், வாசனை, ஓசை, பருத்தம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் கரையுத, கரைஞ்சு என்ன ஆகும், மீண்டும் டார்க்னஸ் தான் மாறிடுது. இந்த அழுப்பம் ஒளி ஒளி சுவையாக மாத்தனா மாத்தனா அங்கே அப்புறம் ஏது வின்னு. இதெல்லாம் ஒரு மாயை தோற்றம், மாறுவது மாறாதது ஒன்றே ஒன்று, அந்த சித்தவெளி இருள், அந்த பேர் சித்தவெளி. இதைத்தான் அல்லாஹ்
சிதா பிரம்மம் கடவுள் இறைவன் தெய்வம் எல்லா மதமும் சொல்லுது. அதுக்காக இந்து மதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல இருக்கு, ஆதியில எங்கும் வெறுமையா இருந்தது, தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்தார், எங்கும் இருள் சூழ்ந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதை கிறிஸ்தவர்கள் அதை ஊன்றி படிக்கிறது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. இஸ்லாத்துல அதுதான் அரூபம், அது மகா பெரியது, இருள் தானே பெரியது, அது ஈடு இணையற்றது. இருளுக்கு ஒரு ஓமை சொல்ல முடியுமா? இருள் எப்படி இருக்கும்னு, இருள் இருள் மாதிரிதான் இருக்கும். அப்ப அல்லாஹ் மகா பெரியது, ஓமை அற்றது, அதுலதானே எல்லாம் இருக்கு, எல்லாம் இருள தானே இருக்கு. இந்த விண்ணு காற்றுன்னு, அழுத்த காற்று நீர் எல்லாம், நட்சத்திரம் கோள்கள் எல்லாம் எதுல இருக்குது? இருள தான் இருக்கு. அந்த கோள்கள்ல தான் இப்ப பூமியில தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகள்லாம் இந்த பூமிங்கிற கோள்ல இருக்கு. பூமி எதுல இருக்குது? இருள தானே இருக்கு. இப்ப சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி பண்ணிருக்கிறோம்? சேட்டலைட்ல இருந்து ஒரு படம் எடுத்தோம், பூமி படம் எடுத்திருக்கிறோம், ப்ளூ பிளானட் அழகா இருக்குது. அது சுத்தி எங்க என்ன இருக்குது? இருள் தான் இருக்குது. எது தாங்கிட்டு இருக்குது? ஸ்டாண்ட் போட்டுருக்குதா? எல்லாம் புரிஞ்சு போச்சு இப்போ எல்லாருக்குமே. இப்ப சொல்லுங்க, நான் யார்? இந்த பரிணாம சரித்திரம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, அது மூல அங்க காட்டன் பருத்தி ஆடையகம். இந்த பருத்தி தானே இவ்வளவு ஆடையா இருக்குது. அப்ப எந்த ஆடையை போய் நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லும்? நான் பருத்தின்னு. மூலம் ஒண்ணுதானே, பருத்தி தான். அத்தனை ஆண்கள் ஆடை, பெண்கள் ஆடை, குழந்தைகளுடைய ஆடை எல்லாம் இருக்கு. அப்ப ஆடையாக பல ஆடைகள் இருக்கலாம், மூலம் ஒண்ணுதானே. அது மாதிரி இங்க ஜீவன்கள், மனித இனம், விலங்கினம், ஊர்வன, பூச்சி, வண்டு, புழு, தாவரங்கள் எல்லாம் எதாலானது? பஞ்சபூதங்கள். நிலத்துல இங்க பூமியில என்ன இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் என்ன? அப்ப எது இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமா ஆயிருக்குது? இந்த இருள், டார்க்னஸ். இப்ப பாருங்க, அதான் இப்ப பாடம். எந்த இடைநிலை நானாக இருக்கிறது? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இது டார்க்னஸ், அப்புறம் விண், அந்த விண் சுழல், அப்புறம் மூலகங்கள் ஆகி அது பஞ்சபூதங்களா இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுதான் நட்சத்திரங்கள், கோள்கள். அப்புறம் அதுதான் என்ன ஆகுது? தாவரம் ஆகுது. தாவரத்துக்கு சும்மா ஒரு ரோஜா போட்டு புழு, அப்புறம் பூச்சிகளாம், ஊர்வன, அப்புறம் கால்நடைகள், அப்புறம் மனிதன் வந்தார். இப்ப சொல்லுங்க, நான் யார்? பாடம். இப்ப ஒரு பருத்தி ஆடைய எடுத்து நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லும்? நான் பருத்தின்னு சொல்லுவோம். பருத்திய கேட்டா என்ன சொல்லும்? நான் அணுக்களின் கூட்டம். இல்லையா? அணுவு கேட்டா என்ன சொல்லும்? நான் நுண்வெண், துகள்களின் கூட்டம். நுண் துகளை போய் நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லும்? நான் டார்க்னஸ்னுடைய நொறுங்கள். நீர் திவலைய போய் கேட்டா என்ன சொல்லும்? நான் நீர்னு சொல்லும். புரியாதா? அப்ப அந்த இருளையே போய் கேட்கறீங்க, நீ யாருன்னு? நான் தான் அறிவு, நான் தான் ஆற்றல். நீ எப்படி வந்த? நான் எப்பவுமே இருக்கிறேன். நான் எவர்? நான் நிரந்தரம். நான் எட்டாங்க அப்படின்னு சொல்லாதா? இவ்வளவுதான். இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஆத்மா, மெய்ப்பொருள், இருள். அதான் மெய்ப்பொருள். இதத்தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதான் மனித அறிவு. மனித அறிவுலாம் சிந்திக்கும், விலங்கு அறிவு சிந்திக்காது. இந்த மனித அறிவு நான் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி
நான் யார் என்று அறிந்து கொண்ட போது ஒரு உண்மை விளங்கி போச்சு. அதுக்கு என்ன விளங்கி போச்சுன்னா, நான் மெய்ப்பொருள், சுத்தவெளி, இருள், அதுதான் என்னவா இருக்குது, பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி அனைத்து உயிரினங்களாகவும் சக மனிதர்களாகவும் இருக்கிறது, மனிதனாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் யாரு? நான் தான் சர்வமும் நானே. இப்போ ஒரு உண்மை தெரியும், எதுக்கு வந்தது, நான் எதுக்கு வந்தேன், எல்லாருமா எதுக்கு வந்திருக்கிறோம், இத்தனை கோடி மக்களாக எதுக்கு வந்திருக்கிறோம், ஒரு உண்மை தெரியும். இங்க வந்து என்ன செய்யறோம்னு பாருங்க, இந்த அழுத்தம் ஒளி ஒழிப்பு ஒளி வாசனையை தான் அறியிறோம். இப்படி அறியும் போதுதான் இன்பம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி அறியும் போது மனசுக்கு பிடிக்கலன்னா அது துன்பமா இருக்கு. ஒரு சுவையை சாப்பிடுறோம், சுவை பிடிக்கல, அது துன்பமா இருக்கு. இன்னொருத்தர் அனுபவிக்கிறாங்க, அதை பார்த்து அதுக்கு ஆசை வரும்போது துன்பமா இருக்கு, அது மனசுக்கு துன்பம். மனம்தான் துன்பப்படுது. எனக்கு பிடித்த மாதிரி இந்த சுவை இல்லை, அந்த வாசனை இல்லை, ஒளி ஓசை இல்லை, அது இன்னொருத்தர்கிட்ட இருக்குது பாருங்க, அது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு இல்லை. இப்படி நினைக்கிற போது இதுதான் மனசுக்கு துன்பம். அந்த அனுபவத்தை பெறணும்னா அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையை அறணும்னா அதுக்கு பொருள் வேணும், மக்கள் உறவு வேணும், அது புகழ். உடனே அது எனக்கு இல்லையே, அவங்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே. அப்ப பிறரிடம் இருக்கிற பொருளுக்கும் புகழுக்கும் புலன் இன்பத்திற்கும் இந்த மனம் ஆசைப்படுது பாருங்க, அதுதான் துன்பமா இருக்கு. இன்னொன்னு மனசுக்கு பிடிக்கல, அதனால துன்பமா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க, அது சுவை பிடிக்கல, அது ஒரு துன்பமா இருக்கு. அவ்வளவு இது பிடிக்கலன்னா இன்னொன்னு சாப்பிடுறீங்க, இன்னொருத்தர் சாப்பிடறதுக்கு ஆசைப்படுறீங்க, அதுதான் துன்பமா இருக்குது. இப்போ இப்போ துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு பார்த்தா மன துன்பம். இப்படி இந்த இன்பத்தை அனுபவிக்கிற காலத்துல எப்ப அனுபவிக்கிறோம், உறங்கியா விழித்திருக்கிற காலத்துலதான் உறங்கி விழிக்கிறோம், திரும்ப உறங்கும். இந்த விழித்திருக்கிற காலத்துலதான் இந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், இந்த விழித்திருக்கிற காலத்துலதான் ஆசையும் தெரியுது நமக்கு, அப்பதான் துன்பம். அதே மாதிரி இந்த இன்பத்தை அனுபவிச்சதுல நம்முடைய சக்தி தானே செலவாகுதுன்னு பார்த்தோம். இந்த உயிர் சக்தி செலவான போது இந்த உடல் இயக்க தேவைக்கு குறைந்து போகுமே ஆனால் செலவு அதிகமாகி இருப்பு குறைஞ்சா அது சுழந்து ஓடாது, உயிர் சக்தியை இயக்காது, உடலை இயக்காது. அப்ப ஓட்டத்துல தடை வரும், அது வலிக்கும். இந்த தடை ஏற்பட்டா அந்த உயிர் ஒழுகும், லீக்கேஜ். இப்ப இறுக்கி பிடித்தோம், வலிக்குது. அதே மாதிரி ஓட்டத்துல தடை ஏற்படுது, வெளி தாக்குதல்னால இப்படி தட்டணும், இந்த தடை ஏற்படுது. இதே போல உயிர் சக்தியுடைய அழுத்தமே குறைஞ்சி போச்சுன்னா லோ வோல்டேஜ், அப்பவும் ஓட்டத்துல தடை வரும், வலிக்கும். அதைத்தான் நோயின்னு சொல்றோம். இது ஒரு துன்ப உணர்வு, புரியுதுங்களா? இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவு வந்து, அப்ப இது எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம், எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்தது யாரு? அதான் இறைவன். அப்ப நாம எல்லாம் யாரு? இறைவன். அப்ப நான் எதுவோ அதுதான் நீங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலக இன்பங்களை அறிவு. அது மட்டும் நம்ம ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள, உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவுனதான் வாழ வாழ விடு. இப்ப நீங்க பொருள் ஈட்டணும், அறிவுல உயரணும், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், சொல்லணும். பிறகு உதவி இல்லாம வாழ முடியுமா? முடியாது. இப்பதான் சக மனித குலத்துடைய மதிப்பு நமக்கு தெரியுது. அந்த மதிப்பு உணர்வு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் அன்பு. மதிப்பு உணர்வு, அது ஒரு மதிப்புணர்ந்த பண்பு.
அதுக்கு பேர் தான் அன்பு. இப்பதான் அன்பு மலர். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே அன்பு மலர்ந்துருச்சு. வாழ்க்கையை பற்றி ஒரு விளக்கம் அது. வாழ்க்கைன்னா என்ன? மனித வாழ்க்கைன்னா என்ன? அப்ப எப்படி வாழணும்? நான் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழணும். அப்போ அனுபவிக்கும் போது இந்த சக்தி எனக்கு குறைஞ்சிடக்கூடாது. அப்ப அளவோடு அனுபவி, அளவு முறையை காக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சக்தி செலவாகிறது சரி, இந்த சக்தி வருது உடம்புல உற்பத்தி ஆகுது. எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த உடம்புல இப்ப நம்ம பார்த்தோம், உடம்புல பஞ்சபூதங்கள் சரியா இருந்தாதான் அங்க ஒரு ரசாயனம் உண்டாகுதுன்னு சொன்னோம். அதுதான் பிளாட்டம், அதுதான் வித்து குழம்புன்னு சொன்னோம். இந்து நாத சக்தி அதுதான் உயிரை குறித்து வச்சுது. அப்போ இந்த இந்து நாத சக்தி என் உடம்புல சரியா வச்சிருக்கணும். அதை வச்சிருக்கணும்னா அப்போ தாம்பத்திய உறவு, அதுல அளவு முறை காக்கணும். இந்த உயிர் சக்தியினுடைய வரவு நம்ம உடம்புக்குள்ள சரியா இருக்கணும்னா அங்க ஒரு ரசாயனம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த பஞ்சபூதங்கள் அது சரியா இருக்கணும். இந்த நாளும் சரியா இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாளும் சரியா இருந்தாதான் இந்த பிளாசமே உண்டாகும். அப்ப நீங்க உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இதுல அளவு முறை மீறும் போது இந்த பஞ்சபூதங்கள் டிஸ்டர்ப் ஆயிடும், அளவு தரம் குறைஞ்சிடும். உதாரணமா பாருங்க, உணவுல அளவு முறை மீன நிலமும் நீரும், உழைப்புல வெப்பமும் காற்றும், உறக்கத்துல உடல் உறவுல எண்ணம், இது ஆகாயம், இது மூணு பாருங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப நோய் இல்லாமல் வாழ்ற அறிவு நமக்கு விளங்கி, வாழ்க்கையும் விளங்கி. எதுக்கு வந்தோம்? இந்த உடல் இன்பத்தில். அப்ப நான் என்ன செய்யணும்? உடல் நலம் காக்கணும், இந்த பஞ்சபூதங்களை மெயின்டைன் பண்ணணும், ரசாயனத்தன்மையை வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா பொருள் வேணும். இந்த உடல் நலம் காக்கிறதுக்கும் பொருள் வேணும். உணவு, உடை, உறவிடம்ங்கிற பொருள் வேணுமே. இந்த பொருள் இப்போ இந்த நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு. இந்த உணவாக, உடையாக, உறவிடமாக, மற்ற அனுபவ பொருள்கள், போக்குவரத்து சாதனம், தொலைத்தொடர்பு சாதனம், அனைத்து பொருட்களுக்குமான மூலப்பொருள் இருக்குதுன்னு நல்லா தெரியுது இல்ல? நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே இப்ப நான் ஒண்ணு யாருக்கிட்டையும் வேண்ட வேண்டியது இல்லை. நான் தொழிலறிவை வளர்த்துக்கொண்டு, எனக்கு எந்த தொழில் பிடிக்குமோ அந்த தொழிலறிவை வளர்த்துக்கொண்டு நான் உழைக்கணும். அறவழியில யாருக்கும் துன்பம் கொடுக்காம உழைக்கணும். அறவழியில் பொருள் ஈட்டி அதை சிக்கனமா பயன்படுத்தணும், விரயம் பண்ண முடியாது, சேமிக்கணும். ஏன்னா எல்லா காலத்திலும் தொழில் செஞ்சு பொருள் ஈட்ட முடியாது. ஒரு நோய் நோய்வாய்ப்படலாம், தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போகலாம், வைபூத்திய நிலை வரலாம். அப்ப அந்த காலத்துக்காக என்ன பண்ணணும்? சேமிக்கணும். அப்ப பொருள் வளம் காக்க முடியும். புரியுதா? இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் இறைநிலைதான் சக மனிதர்களாக இருக்கிறது. அப்ப அவங்களுடைய மதிப்பு எனக்கு தெரிஞ்சு நான் தனியா வாழ முடியாது. அப்ப நான் எல்லாருக்கும் உதவணும், பிறகு எனக்கு உதவி வாழணும். அப்ப நான் பிறருக்கு உதவி வாழணும். நான் பிறருக்கு உதவி வாழ்ந்தால் பிறர் எனக்கு உதவுவார்கள். தான் நட்பு நலம், உறவுகளை பேணி காக்க முடியும். அப்ப உறவு பிரச்சனை, அப்ப உடல்நல பிரச்சனை இருக்குமா? இருக்காது. பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. உறவு பிரச்சனை இருக்குமா? இருக்காது. நீங்க உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டியதானே. இந்த ஆசையாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தர் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நமக்கு ஆசை இருக்குமா? வராது. ஏன்? நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் தானே அனுபவிக்கிறேன். எல்லா உடம்புலையும் நான் தான் அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு ஆசையும் வராது. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா பாருங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா இந்த துன்பம் இல்லாமல் வாழலாம், இன்பமாக வாழலாம், கேடு இல்லாமல் வாழலாம். அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. பாருங்களேன், இப்போ மனிதன் எப்படி வாழணும்? நல்லா உலக இன்பங்களை அனுபவித்து சந்தோஷமா இருக்கணும் தானே. உடல் நோய் துன்பம் இல்லாமலும், பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை இல்லாமலும், மனதில் ஆசை, அதாவது ஆசை நீடித்தால் துன்பம், உடல்ல வலி நீடித்தால் துன்பம், உடம்புல வலி நீடித்தால் உடல் துன்பம்,
மனசுல ஆசை நீடித்தா மனசு. இப்போ உடல் மன துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாதா? துன்பம்னா கேடு, கேடு இல்லாமல் வாழ முடியும். சொல்லி வச்சாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இதுக்கு பேர் தான் ஆன்மீக அறிவு, இல்லை தெய்வம் பற்றிய அறிவு. இந்த அறிவை மனித குலத்துக்கு கொடுப்பதற்கு இந்த அறிவில் உயர்ந்த தன்னை அறிந்த ஞானிகள் ஏற்படுத்தி கொடுத்தது தான் மதங்கள். இல்ல அந்த மதங்கள்ல எல்லாம் நீ யாருன்னு சொல்லியிருக்கு, அது நீ யார் என்றோ தெய்வம் எது என்றோ சொல்லியிருக்கு. எல்லா மத நூல்கள்லயும் என்ன இருக்கு பாருங்க, தெய்வத்தை பற்றி அறிவு தான் இருக்கு. தெய்வம் தான் எது தெய்வம்னு சொல்லியிருக்கு. எல்லா மதத்திலையும் அருவமானது தெய்வம், அதுதான் உருவமாக அவதரித்தது. எல்லா மதமும் சொல்லியிருக்கு. இஸ்லாத்துல அருவம்னே சொல்றாங்க, கிறிஸ்தவத்துல பாருங்க பிஸ்ராவுக்கு உருவம் இல்லை, இந்து மதமும் சொல்லுது அருவாய் உருவாய் வருவாய், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாம். மாணிக்கவாசகரும் சொல்றார் அந்த அருவம் என்பது இருள். அது இந்து மதத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது, கிருஷ்ணம் கருப்பு, அதுதான் சாவை மிஞ்சியது கருப்பு சாமி கிருஷ்ணசாமி, தமிழ்ல கருப்பு சாமி. அதனாலதான் கோயில்ல தெய்வத்துக்கு உருவம் கொடுத்து வச்சா கூட அந்த உருவத்தை என்ன செஞ்சு வச்சாங்க, கருங்கல்ல செஞ்சு கருப்பாக்கி எண்ணெய பூச்சி அதைத்தான் வச்சாங்க. அதுல ஆடை ஆபரணங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கருங்கல் சிலைய வச்சு எண்ணெய பூச்சி கருப்பா பார்க்க சொன்னாங்க. இப்ப கருப்பு தான் அந்த உருவத்துல இருக்கு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு சொன்னாங்க. பின்னால வந்தவங்க அதை மூடிட்டாங்க, ஆபரணம் ஆடை போட்டு ஆபரணம் போட்டு அப்புறம் தங்க கவசம் வெள்ளி கவசம் எல்லாம் போட்டு முகத்துல சந்தனம் மஞ்சள் முதுகுதி எல்லாம் போட்டு உடம்பெல்லாம் மூடி அந்த கருப்பையே என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு காமிப்பாங்க விஸ்வரூபத்தை எடுத்தனே காலையில மட்டும் ஆவடை ஆரங்கள்லாம் ஆடை ஆபரணங்களை விலைக்கு வெறும் சிலையை காமிப்பாங்க. அது ரொம்ப விசேஷம்னு வேற சொல்லுவாங்க மதத்துல. இந்து மதம் தெளிவா சொல்லுது, ஆனா அங்க காமிக்கிறவங்க இந்த கோயில் தரிசனத்துக்கு போறவங்களுக்கு இந்த உண்மையை சொல்றதுக்கு அங்க இருக்கிற குருமார்கள் தகுதியோட அவங்களுக்கு பேரு குரு, மத குருமார்கள். குருனா யாரு, அந்த தன்னை அறிவதற்கு, தன்னையோ தலைவனையோ அறியணும், அதான் உன்னையோ கடவுளையோ நீ அறியணும், அதுதான் யோகா. யோக நூல்களில் இருக்கு, வாட் இஸ் யோகா, யோகா இஸ் அன் ஆர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி செல்ஃப் அண்ட் நேச்சர். நேச்சர்னா காட், நேச்சர்னா இயல் இருப்பு, எப்பவுமே இருப்பு, நிரந்தரமா மெய்ப்பொருள். நேச்சருங்கிற சொல்லுக்கு மெய்ப்பொருள்னு பேர், சத்தியம்னு பேர், உண்மைன்னு பேர். அதாவது டார்க்னஸ், கிராவிட்டி, இப்போ சயின்ஸ்ல கிராவிட்டின்னு சொல்லு, டார்க்னஸ் சொல்லு. இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சா? மதங்கள் தான் இதுதான் சொல்லுது, ஆனா இன்னைக்கு இருக்கிற மதத்தலைவர்கள் அதை சொல்ற நிலைமையிலே இல்லை. அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி இந்த மனிதன் துன்பம் இல்லாமல் வாழணும்னா தன்னை அறியணும், கேடு இல்லாமல் வாழணும்னா உடல்நல பிரச்சனை பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை இல்லாம மன நிறைவு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னா தன்னை அறிந்தார். கேட்டா திருமலை சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. சாக்ரட்டீஸ் தான் சொன்னார், யூனோ தைசல், உன்னை நீ அறி. ரமணர் கூட நீ அமைதியா வாழணுமா நிம்மதியா வாழணுமா மகிழ்ச்சியா வாழணுமா, நான் யாருங்கிற கேள்வியை கேட்டுட்டு உட்கார் உட்கார் உட்கார்ந்து நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டு சிந்தனை பண்ணும். அதுதான் சும்மா இருக்குன்னு சொன்ன ஒரு வேலையும் செய்யாத உறங்க சொல்லல. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? சிந்திக்க தான் செய்வீங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன செஞ்சுப்பீங்க? துன்பம்னா என்ன? என் துன்பம் இருக்குல்ல, துன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன,
அப்ப சிந்திங்க, துன்பத்தை எது அனுபவிக்குது மனம், எது சம்பந்தப்பட்டது? சுவை ஒளி ஊறுவோசை நாட்டம். வள்ளுவர் சொன்னார், சுவை ஒளி ஊறுவோசை நாட்டம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சொன்னார் இல்லையா. இப்படி உட்கார்ந்து சிந்திச்சீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடாதா? ஒண்ணுதான் சும்மா இது சொல்லற. இப்ப தன்னை அறிந்தவன் என்ன ஆயிடுவான்? தத்துவ ஞானி. அதுதான் இதுவாக இருக்கிறது. தத்துவம், துவம்னா நீ, தத்துவம்னா அது, அதுவே நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்தவன் தத்துவ ஞானி. இவன்தான் ஞானி. அப்ப ஞானிக்கு துன்பம் இல்லாமல் வாழ்ற அறிவு இருக்கும் அல்லவா? அதான் சொன்னாங்க, துன்பம் இல்லாமல் வாழணும்னா நீ ஞானம் பெறணும். ஞானம் பெறணும்னா என்ன செய்யணும்னா, உன்னையோ கடவுளையோ அறிந்து கொண்டால் போதும். நீ கடவுளை அறியது போயவுடன் முதல்ல நீ யார் நீ கேளு. மகிழ் சொன்னான், உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு குறுக்கு வழி உண்டு. அதான் சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மூல வேலை செய்யணும். மூல வேலை செய்யணும்னா தவம் செய்யணும். அதுக்குத்தான் இந்த உங்களுக்கு தவம் கொடுத்து, ஆக்கினை துரியம் துரியாதீதம் தவம் எல்லாம் கொடுத்து. இப்ப நான் யார், உங்களுக்கு புரியாத தவம் கொடுத்தாச்சு, தவம் பண்ணியாச்சு, இப்ப உங்களுக்கு சிந்தனை திறன் வந்துடும். இப்ப நான் யாருன்னு சொல்லியிருக்கோம், இந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க தவம் பண்ணணும். தவம் பண்ண 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 இந்த விளக்கம் புரியும். திரும்ப திரும்ப சிந்திக்கணும், ஒரு நாள் உங்களுக்கு உறுதிப்பட்டு போயிடும் இந்த தவத்தினுடைய பலன். அப்ப தவம் பண்ணணும், சிந்திக்கணும், தவம் பண்ணணும், சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணுங்கிறதுதான் விளக்கம் கொடுத்துருக்கோம் இதுவரையில. பாருங்க, பிரம்மம் பிரஜானம், பிரம்மம் அறிவே, பிரம்மம் நான் பிரம்மம், நீ அதுவாக இருக்கிறாய், ஆத்மா பிரம்மம், நான்கு வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள் வேதங்கள்ல இருக்கு, நான்கு சதுர் வேதங்கள்ல இருக்கு. பிரஜானம் பிரம்மம், பிரஜ்னா பிரஜ்னா அறிவுன்னு சொல்றோம்ல, பிரஜ்னைக்கு போய்விட்டான், அறிவு மயக்கம் வந்துருச்சுங்கிறீங்க இல்லையா. ஒரு அறிவு இல்லை, அன்கான்சியஸ் கான்சியஸ் அன்கான்சியஸ் பிரஜ்னை. அப்ப அது எது? அப்ப பிரஜைங்கிறது அறிவு. எது அறிவாக இருக்கிறது? பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். அகம்னா இங்க மனம், மனமாக இருக்கிறது. இந்த அகம்னா உள்ளம்னு சொல்றீங்கல்ல, மனம் என்னதுங்க? பிரம்மம் தான் மனமா இருக்குது. தத்துவம் அஸ்மி, எது இருக்குது? தத்துவம்னா அதுதான் இதுவாக இருக்கிறது, பஞ்சபூதங்களாகி ஆயிருக்குது. நீ அது நீயாக இருக்கிறாய். அயம் ஆத்மம் பிரம்மம், பிரம்மம் தான் அத்தனையுமாக மாற்றம் இருக்கு. அயனம்னு சொல்லுவாங்க, மாறுவது. இந்த பஞ்சபூதங்களாக இருக்குது, நட்சத்திரங்கள் கோள்களாக இருக்குது இல்லைங்களா, அதனால அயம் ஆத்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா என்ன வந்துடும்? உங்களுக்கு செயல் திருத்தம் வந்துடும், செயல் ஒழுக்கம் வந்துடும். அதுதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பே சிவம், அன்பே கடவுள். இப்ப மனிதனுக்கு அன்பு வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் நேசிப்பான். அன்பு வந்துருச்சுன்னா ஒழுக்கம் வந்துருமா வராதா? அறச்செயல்கள். இப்ப நம்ம மனைவியை நேசிக்கிறோம், கணவன் நேசிக்கிறோம், குழந்தைகளை நேசிக்கிறோம், யாரையோ நேசிக்கிறோம். யார நேசிக்கிறோமோ அவங்களுக்கு துன்பம் கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். அப்ப அவங்களுக்கு துன்பம் வராத வகையில நம்முடைய செயல்களை நாமளே ஒழுங்குபடுத்தி கொண்டுவோம். என்ன செய்யணும், எப்படி செயல்படணும் என்று நாம் தேடி விடுவோம். அறநெறி அறிவை தேடி விடுவோம் இல்லையா. நேசிக்கிற போது ஒரு ஊர் பயணத்துக்கு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியுது, வேல்யூ. நாம் அதை நேசிக்கிறோம். நேசித்த உடனே அதை இயக்கும் செயலிலும் பராமரிக்கும் செயலிலும் நமக்கு ஏதோ அறியாமல் இருந்தால் அது பழுதாகிவிடும் என்பதனால அந்த இயக்கும் அறிவையும் பராமரிப்பும் அறிவையும் நாம் தேடுகிறோம். புத்தகங்களை படிக்கிறோம், மற்றவங்கள்ட்ட கேட்குறோம் இல்லையா, கற்றல் கேட்டல் சிந்தித்தல் இது பண்ணுறோமா இல்லையா? இதுதான் அறநெறி அறிவு. பாருங்க, அப்போ அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இந்த அன்பு மலர்ந்துருச்சுன்னா ஒவ்வொரு இப்போ 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தன்னை அறிவது சிரமமா? இப்போ சொல்லுங்க, அது இந்த விஞ்ஞான காலத்தில் கொஞ்சம் தவம் பண்ணா போதும். தவம் பண்ணணும், சுத்த வெளி வரையில தவம் பண்ணணும். அப்பதான் அந்த சுத்த வெளிதான் இருள் வரையில தவம், இருள் தானே தவம் கொடுத்துருக்குறோம் துரியாதீதம். அந்த இருள் வரையில தவம் பண்ணீங்கன்னா தான் அந்த இருள் தான் அனைத்துமா இருக்குங்கிறது புரியும். என்ன புரியாது?
புரியுதுங்களா? அப்ப அந்த தவம் கொடுத்தாரு. நீங்க தவம் பண்றீங்க, இருள்தான் எல்லாருமே புரிஞ்சு போச்சு. அப்படியே ஓ, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப உடனே அன்பு வந்தாச்சு. அன்பு வந்த உடனே அற வாழ்க்கை வந்துச்சு. உழைச்சி பொருள் எட்டுக்கிறீங்க இல்லையா? யார்ட்டா படிப்பீங்களா? விலங்கு படிக்கும். ஏன்னா விலங்குக்கு ஆறாவது அறிவு இல்லை, அதுக்கு தொழில் செய்கிற அறிவு இல்லை, அதுக்குரிய உடல் அமைப்பும் இல்லை. விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதன் விலங்குனா ஐந்தறிவு ஜீவன், சிந்திக்க தெரிந்த விலங்கு. அது மட்டும் இல்லை, இயற்கை வளத்தை வாழ்க்கை வளமாக மாற்றுகிற வாழ்த்துவதற்கான ஒரு உடல் அமைப்பு. உலக இன்பங்களை இப்போ அது எப்படி அனுபவிக்குது, நாம எப்படி அனுபவிக்கிறோம்? இப்ப பாலுறவு இன்பத்தையே விலங்குகள் எப்படி அனுபவிக்கிறது, மனிதன் எப்படி அனுபவிக்கிறது, அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு. புரியுதுங்களா? அது சென்சஸ் சிந்திக்குது. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, கால் தான் இருக்கு நமக்கும் விலங்குக்கும். ஆனா கூடுதலா என்ன இருக்குது, சிந்திக்கிற மூளை பகுதி இருக்கு. அதே மாதிரி ஒரு உருவ சிறப்பு, அறிவு சிறப்பு. அதனாலதான் சொன்னாங்க, மனிதன் என்பவன் சிந்திக்க தெரிந்த மிருகம், விலங்கு. விலங்கு தான் சிந்திக்க தெரியுது, ஆறாவது அறிவு. புரியுதா? அப்ப சிந்தித்து அறிந்த உடனே அவனுக்கு அன்பு வந்துடும். அன்பு வந்தா எப்படி பண்ணுவான்? அன்பு வந்துடும், பொருள் ஏற்ற அறிவு வந்துருக்கும். அப்போ விலங்கை போல படித்து வாழ வேண்டியதில்லை, ரெடிமேடு பொருட்களை ஃபுட்டு சாப்பிட வேண்டியதில்லை. உணவை உற்பத்தி பண்ணி எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வாழலாம். இவங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால உழைக்க தெரியாத குழந்தைகள், இயலாத முதியவர்கள், நோயுத்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க யாருன்னு தெரியும், அவங்களும் நான் தானே. அதனால இவன் பொருளை விரயம் பண்ண மாட்டான், பதுக்கி வைக்க மாட்டான், பிறருக்காக கொடுப்பான். புரியுதுங்க? இப்ப ஒன்னும் நேரடியாக கொடுப்பான். இன்னைக்கு வாங்கும் சக்தியை என்ன பண்ணலாம், நீ அதிகமா சம்பாதிச்சேன்னா அதை வீணடிக்காத பொருளா வாங்கி, சிக்கனம் உணவு உடை உறவிடம் அனுபவ பொருட்கள் எல்லாம் சிக்கனம் பண்ணி அந்த வாங்கும் சக்தி உனக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் போதும். நீ 50,000 சம்பாதிக்கிற, அப்ப 40,000 என்ன பண்ணணும்? ஒண்ணு, நீ உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உதவ முடிஞ்சா உதவு, இல்லையா அரசாங்கத்துக்கு வரியா கேட்டு, அந்த அரசாங்கம் உருப்படியா பண்ணணுமே. சரி, அரசாங்கமும் பண்ணாது, என்னதான் பண்ண போற? அரசாங்கம் பண்ணும், பண்ணிட்டு போட்டா பண்ணும், ஏதோ முடிஞ்சதை செய்யும். அதனால என்ன பண்ணணும், நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ல போட்டுறணும். அதையும் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போடக்கூடாது. இதை பண்ணீங்கன்னா எங்கேயாவது பொருள் பிரச்சனை இருக்குமா சமுதாயத்தில் சொல்லுங்க? மக்களுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றத்தில் வழக்கு வருமா? ஃபேமிலி கோர்ட்ல தான் வழக்கு அதிகமா இருக்குது சிவில் கிரிமினலை விட. இப்போ எங்கேயாவது குற்றம் இருக்குமா எண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை. இப்போ கூட சில வளர்ந்த நாடுகளில் இப்படி சொல்கிறாங்க, போலீஸுக்கு வேலையே இல்லையாமா, திருட்டு இல்லை, வீட்டை கூட பூட்டாமல் போகலாம். ஃபின்லாண்டில் எந்த ஒரு இப்போ போன ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க, ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்களாம். உங்கள் யாருடைய இதுன்னு கண்டுபிடிச்சி இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது கேட்டீங்கன்னா யாராவது யாரும் எடுத்து கூட கொடுக்கறது இல்லையா. புரியுதுங்களா? எல்லாம் கவர்மெண்ட், அப்படி ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கிறான் ஃபின்லாண்டில். எங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாங்க, பீஸ்ஃபுல் அந்த ஹாப்பி இல்லை கண்ட்ரி, மகிழ்ச்சியான நாடு எதுன்னா ஃபின்லாண்டு அப்படின்னு ஒரு உலகத்திலேயே சொல்லியிருக்காங்க. என்னமோ என் பையனுக்கு அப்படி ஒரு சான்ஸ், என் கண்ணுங்க தான் இருக்கிறாரு அப்படியே சொல்லுவார். உண்மையிலப்பா, உண்மையில ஹாப்பி கண்ட்ரி, பீஸ்ஃபுல் கண்ட்ரி, நல்ல நாடு சொல்றாரு. நம்ம நாடு அப்படி ஆக்க முடியாதா? அங்க வளம் இல்லாமலே அப்படி கிடைக்குது. இன்னைக்கு எல்லா வளமும் இங்கே இருக்குது, அது பனிப்பிரதேசம். அது இன்னைக்கு எல்லா வளமும் இருக்கு, இங்க ஏன் அப்படி வாழ முடியல? ஏன் இல்லாத நாட்டுக்கு கொடுக்க முடியாதா? உலக மக்கள் எல்லாரும் ஹாப்பியா வாழ, அதான் சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு. அப்ப என்ன வேணுங்க? அன்பு வேணும். அன்பு வந்தா என்ன வந்துடும்? ஒழுக்க பழக்க அறிவு வந்துடும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம் இல்லைங்களா? அன்னையும் நீயே, தந்தையும் நீயே. அதனால தன்னை அறிந்தா போதும் மனிதன். இதுதான் சாக்ரடீஸ் சொன்னார், உன்னையே நீ அறிவாய், யூ நோ தைசெல்ஃப்.
திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி. வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் எப்பெண்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னார். அந்த அறிவை அறிவதற்கு அறிவு திருக்கோயிலை அமைத்தவர் தான் நம்முடைய ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த அறிவு திருக்கோயில் தான் நீங்க இப்ப உட்கார்ந்திருக்கிறீங்க. அதுவும் மகரிஷி வாழ்ந்த அந்த அறைக்கு நேர் நேர கீழே உட்கார்ந்திருக்கிறீங்க. இந்த அறையில தான் மகரிஷி வாழ்ந்தார். இந்த அறிவு திருக்கோயில அவர் உணர்ந்த இந்த உண்மைகள் எல்லாம் பதிவாயிருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அணுவும் இங்க இருக்கிற காந்த களம் அந்த அறிவை வச்சிருக்குது. நாம அதை நாடினால் சிந்தித்தால் நமக்கு அது உள்ளுணர்வாக விளங்கும். அப்படி விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்.